Hi friends, welcome to Tamil Tutorials. இந்த வீடியோல நாம பார்க்கிறது வந்து சீமராஜா டான்ஸ் ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோல அதை பத்தின டோட்டல் வீடியோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க டான்ஸ் குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்களோட பொசிஷனில் வந்து ரிலாக்ஸாக நடந்துக்கோங்க. அண்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னா சீமராஜா வந்து ஒரு ஃபோக் சாங். ஸோ அதனால அதுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வேணும். நீங்கள் ஆடும்போது எவ்வளோத்து எவ்வளோ எனர்ஜி கொடுத்து ஆடுறீங்களோ அப்போ தான் உங்களோட டான்ஸ் வந்து லுக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டெப்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து ஃபுல் சாங்கையும் ஆட போகிறீங்கன்னா அப்போ மட்டும் உங்களோட மேக்ஸிமம் எனர்ஜி கொடுத்து ஆடுங்க. ஸோ அப்போ தான் இந்த சாங்குக்கு வந்து ஒரு லைஃப் கச்சமாக இருக்கும், உங்கள் டான்ஸுக்கு வந்து ஒரு லைஃப் கச்சமாக இருக்கும். ஓகே வாங்க ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். ஓகே, முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெண்டு ரன் இருக்கும், 1 2 1 2. ஓகேங்களா, இந்த ரன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. 1 2 3 இந்த லெக் ஏறலாம். ஓகே, அடுத்து 1 2 3 இந்த லெக் ஏறு. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். 1 2. ஓகே, உன் ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேக் இப்படி வச்சுக்கிட்டா போதும். ஓகே ரெடி, 1 2 3 1 2 3. ஓகே, ஆனால் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜம்ப் இருக்கும். ஜம்ப் எப்படி பண்ணான்னு பாருங்க, 1 2 3 4. ஓகே, அந்த ஜம்ப் எப்படின்னு பாருங்க, 1. ஓகே, ரிலாக்ஸாக பண்ணுங்க, 1 ஃப்ரண்ட்டில் காட்டும் பாருங்க, 1 2. ஓகேங்களா, உங்கள் லெக்க பொறுமையாக எப்படி வச்சுட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாகும். ஓகே, ரெண்டு ஜம்ப். ஓகேங்களா, ஸோ இந்த ரன் அப்புறம் இந்த லெக்கு ஜம்ப், இந்த ஜம்ப்பு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ஜம்ப் முடிச்சு இப்படி நிற்பீங்க, உங்களோட பொசிஷன் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் இந்த லெக்கு இல்லையா, இந்த லெக்கு வந்து இப்படி வைக்கணும். ஓகே பாருங்க, 1 2 3. ஓகே, மறுபடியும் உங்களோட இனிஷியல் பொசிஷன் வந்துடுங்க, இதான் உங்களோட இனிஷியல் பொசிஷன், தான் நிற்பீங்க. 1 2 3 இனிஷியல் பொசிஷன், 1 2 3. ஓகேங்களா, இதுவும் ரெண்டு கவுண்ட். ஓகேங்களா, நீங்கள் அந்த வீடியோஸ் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணணும்னு, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ரெடி, ரன், ஜம்ப், 1 2 3 1 2 3. ஓகேங்களா, இந்த ஜம்ப் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து 1 2. ஓகே, எப்படின்னு பாருங்க, ஹேண்ட்ஸ் வந்து லாக் பண்ணிக்கோங்க, உங்களோட இந்த லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வரட்டும். 1 2 3 அதே மாதிரி தான், அந்த 3 கவுண்ட் மாதிரியே தான் அந்த இந்த லெக் யாருக்கு வந்துடணும். ஓகே, சைடில் பாருங்க, 1 2 3 இந்த லெக் யாருக்கு வந்துடணும், அடுத்து இந்த லெக் ஃப்ரண்ட், 1 2 3 இந்த லெக் யார். ஓகேங்களா, அட் த சேம் டைம் உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா உங்கள் நெக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடுத்து இந்த இந்த ஹேண்ட் வரும்போது உங்கள் உங்கள் ஹெட்டை வந்து லைட்டாக அப்படி உள்ளே எடுத்து வெளியிடணும். ஓகே ரெடி, 1 2. ஓகேங்களா, 1 2. அண்ட் இதுக்கு அடுத்து ஒரு 4 கவுண்ட் ஸ்டெப் இருக்கும், பாருங்கள் அது எப்படின்னா இந்த பொசிஷனில் நிற்கிறீங்க. இதுக்கு அடுத்து உங்களோட இனிஷியல் பொசிஷன் வந்துட்டு 1 2 3 4. ஓகேங்களா, பாருங்க நின்றுட்டு இனிஷியல் பொசிஷன், 1 2 3 4. அதே மாதிரி இந்த ஸ்டெப். ஓகே, 4 நின்றதுக்கப்புறம் 1 2 3 4 ஒரு டேப். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப் 4 கவுண்ட், இந்த ஸ்டெப் 4 கவுண்ட். இது முடிச்சுட்டு இது வரீங்க, 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா, அண்ட் இதுக்கு அடுத்து என்னன்னா மறுபடியும் ஒரு 4 கவுண்ட் ஸ்டெப் வரும், அது எப்படின்னு பாருங்க, 1 2 3 4. ஓகேங்களா, உங்கள் ஷர்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஷர்ட் வந்து எப்படி லைட்டாக வழி போடுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, 1 2 3 4 1 2 3 4 இந்த சைடு 4 கவுண்ட், அதே மாதிரி இந்த சைடு 4 கவுண்ட். ஓகேங்களா, பாருங்க, 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா, ஓகே இந்த இந்த 4 கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் பாருங்க, 1 2 3 4 1 2 3 4. இதுக்கடுத்து உங்களோட பொசிஷன் இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணால் இந்த லெக்கை வந்து
அப்படி பேட் ஒரு கிக் ஓகேங்களா பண்ண இப்படி இருந்துட்டு ஒரு கிக் ஓகே ஒரு கிக் கொடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணணும் ஓகே கிக் கொடுத்த உங்க லெக் வந்து டுவர்ட்ஸ் அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கு அது அப்படியே இங்க வந்து டர்ன் பண்றீங்க இந்த லெக் வந்து அது சப்போர்ட் பண்ற மாதிரி இப்படி டர்ன் ஆகுது ஓகேங்களா பண்ண ஒன் ஓகே ஒன் அதே மாதிரி மறுபடியும் இந்த லெக் லேண்ட் பண்ணிட்டு இந்த லெக் டூ ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா நாலு கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த கிக் மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட்ஸ் இல்லையா இதை வந்து இப்படி எடுக்கணும் ஓகே இது ஒரு வேவ் மாதிரி ஓகே சைடில் பண்ண ஒன் டூ ஓகே ஒன் டூ அட் சேம் டைம் உங்கள் லெக் வந்து எப்படி போகணும்னா இது க்ராஷ் பண்ணிட்டு இப்படி ஸ்லிங் பண்ணிட்டு ஓப்பன் அடுத்து ஒரு கிக் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஒரு இனிஷியல் போர்ஷன் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இப்போ ஹேண்ட்ஸோட சேர்த்து பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஓகே பாருங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஓகே அண்ட் இந்த பொசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட இனிஷியல் பொசிஷன் வந்துக்கோங்க இனிஷியல் பொசிஷன் வந்துட்டு ஒரு ஒரு வேவ் மாதிரி கொடுத்துருங்க டோட்டல் பாடியில் ஒரு வேவ் மாதிரி கொடுத்துருங்க ஓகே பாருங்க ஒன் ஒரு நல்ல ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு டூ ஓகேங்களா பாருங்க ஒன் அண்ட் ரொட்டேஷன் டூ ஓகே அண்ட் இது கொடுத்துட்டு நீங்க இங்க வரும்போது நல்லா ஜம்ப் அடிச்சு போங்க ஓகே ரெடி ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஸோ அவ்வளோதான் இதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்லோ லைன் மாதிரி வரும் சாங்ஸில் வரும் நீங்கள் அப்போ சாங் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லோவாக வரும் அதுக்கு அப்படியே பேக்கில் திரும்பிட்டு உங்கள் இந்த லெக்கு வந்து அப்படியே லேங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஓகே ஓகே இது முடிஞ்சிட்டு இப்படி பண்ணுறீங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி ரொட்டேட் பண்ணி ஓகே அண்ட் அடுத்து ஏரோப்ளைன் அந்த மாதிரி வரும் ஏரோப்ளைன் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சிங்கிள் டேக்கில் ஆடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் வைக்கணும் நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தனாலும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சிங்கிள் டேக்கிலே இது பண்ணலாம் ஓகேங்களா ஏரோப்ளைன் வச்சு இப்படி கட் வச்சுக்கோங்க அண்ட் இதுக்கு அடுத்து சின்ன சின்ன மூவ்ஸ் வரும் எப்படின்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா எப்படின்னு பாருங்க ரெண்டாவது ஆட்டம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஸோ அந்த பீட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு மூவ் பண்ணுறோம் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆடனா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே அதே மாதிரி இந்த சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப் வந்து எப்படி தான் போடணும்னா இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி போடுவோம் உங்கள் பாடி லாங்குவேஜ் எது எது ஆக்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஷேப் ஓகேங்களா அடுத்து இந்த லெக் ஆகும் ஒன் டூ த்ரீ ஷேக் ஓகே பாருங்க ஒன் டூ த்ரீ ஷேக் ஒன் டூ த்ரீ ஷேக் ஓகேங்களா எனக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப் வரும் அதே எப்படி பாருங்க உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து டோட்டல் இப்படி சுற்றிட்டு நீங்கள் ஒரு கிக் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு சுற்றிட்டு உங்களோட ஹேண்ட் வந்து ஒரு கிக் ஓகேங்களா அட் சேம் டைம் உங்க லெக் வந்து எப்படி போனா ஒரு க்ளோஸ் ரோஹன் ஒரு க்ளோஸ் ரோஹன் ஓகேங்களா ஹேண்ட்ஸ் வந்து இப்படி பால் வரும்போது ஒரு க்ளோஸ் கீழே வரும்போது ஒரு ஓப்பன் மறுபடியும் கிக் வைக்கணும் ஒரு க்ளோஸ் மறுபடியும் ஒரு ஓப்பன் ஓகேங்களா பாருங்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஓகேங்களா அடுத்து இன்னொரு ஸ்டெப் அப்படின்னா பாருங்க ஒன் டூ இந்த லெக் வந்து ஏர் வரணும் ஒன் டூ இந்த லெக் ஏர் அப்படியே பேக்ல ஒன் டூ இந்த லெக் ஏர் ஓகேங்களா அண்ட் உங்க ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன் டூ ஒன் டூ ஓகேங்களா பாருங்க பொறுமையா பண்ணு ஒன் டூ ஒன் டூ இப்போ ஜம்ப் பண்ணுங்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஓகேங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்க
ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான் ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து சும்மா எப்படி சைட்டில் ஒரு ஜம்ப் மாதிரி இருக்கும், இது ஒன்று இது ரொம்ப ஈஸி தான். சும்மா எப்படி ஜம்ப் மாதிரி இருக்கு, உங்க ஹேண்ட்ஸ் வந்து லைட்டாக இது ஒரு அப்போ கொடுக்குறீங்க ஓகேங்களா, லைட்டாக ஒரு பூம் மாதிரி. ஓகே ரெடி, 1 2 3 4 அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் அந்த சீமா ஸ்டெப்ஸ். இதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட முழு எனர்ஜி கொடுத்து அந்த டான்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்க, அப்படின்னா தான் நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்டார்ட் தான். இதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் வந்து நம்ம வந்து கொரியோ பண்ணி டான்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை அதுக்கான ட்யூட்டோரியல் வீடியோஸும் வரும். ஸோ இந்த ரிட்டர்ன் பற்றி உங்க கமெண்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஆன் பண்ணுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் டான்ஸிங், கீப் ப்ராக்டிசிங். மறக்காம கமெண்ட் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.